Welcome to our channel, Global Learning. Hi listeners, welcome. எல்லாரும் நலமாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது TN-12th English Poem 2, our casuarina. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன், அந்த ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சனுடைய ஆன்சர் வந்து நம்ம அந்த பாட்டினுடைய இறுதியில் பார்க்கலாம். ஸோ வாங்க க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். So who was the English poet who was awarded the Nobel Prize? இதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா நம்ம இந்த வீடியோனுடைய இறுதியில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்கலாம். வாங்க இந்த போமில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இதில் வந்து 5 sentences கொடுத்துருக்காங்க அந்த புக் பேக்கில். அந்த சென்டென்சஸில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் ஏ ஹியூஜ் பைத்தான் வைண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரகட் ட்ரங்க் இன்டென்டட் டீப் வித் ஸ்கார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது லைக்குன்ற வேர்டு வந்திருக்கு. ஸோ லைக்குன்ற வேர்டு வந்தாலே அது வந்து செமிலி தான். தமிழில் சொல்லப்போனால் வந்து அது வந்து ஓமைன்னு சொல்கிறது. ஸோ லைக் வந்ததுன்னா SIMILE செமிலி அப்படின்றத நம்ம எழுதினாலே நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு டிப்ஸ் தான். லைக்கோ ஆஸோ வந்ததுன்னா நம்ம செமிலி, ஏன்னா ரெண்டு கம்பேரிசன் நடக்கும். அன்காமன் திங்ஸ் ரெண்டுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் நடக்கும்போது இதை வந்து நம்ம சிமிலின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைத்தான் அதாவது ஒரு மலைப்பாம்பு போல் ஒரு க்ரீப்பர் வந்து அந்த கேஜுரனா ட்ரீயை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்போது லைக் வர்றதுனால நம்ம வந்து இதை சிமிலின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன், அ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் அண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி த ஜயண்ட் வேர்ஸ் த ஸ்காஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த ஹூஸ் எம்ப்ரேசஸ்ன்ற வேர்டு வருது பாருங்க. அந்த எம்ப்ரேசஸ்னால் கட்டி தழுவுறது. ஸோ கட்டி தழுவுறது என்பது நம்ம ஹியூமன் குவாலிட்டிஸ். இந்த ஹியூமன் குவாலிட்டிஸ் வந்தாலே, மனித பண்புகள் வந்தாலே அது வந்து பர்சானிஃபிகேஷன். ஒரு கொடியானது அங்கே வந்து அந்த சவுக்கு மரத்து மேலே வந்து எப்படி கட்டி தழுவிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க போயிட்டஸ். ஸோ இது பர்சானிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, அ கிரே பர்பூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் லைக் வந்திருக்குது. ஸோ லைக் வந்திருந்தாலே நமக்கு தெரியும் அது வந்து சிமிலி தான். அங்கே நடக்கிற ஒப்பீடு என்ன அப்படின்னா, ஒரு மங்கி வந்து எப்படின்னா ஒரு சிலை போல் அந்த சவுக்கு மரத்தின் மேலே அமர்ந்திருக்குது அப்படின்றது தான். ஸோ இது வந்து சிமிலி. நெக்ஸ்ட் ஒன் வந்து, த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ அண்ட் மேஸ்ட். ஸோ வாட்டர் லில்லிஸ் ஆனது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்னோ கவர் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைக் வந்திருக்குது. இதுவுமே சிமிலி தான், இதில் நமக்கு டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் த டர்ஜ் லைக் மர்மர் தட் ஐ ஹியர் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லைக் மர்மர் அப்படின்னு வருது. மர்மர் என்பது முணுமுணுப்பு, வந்து மனித பண்பு. ஸோ இந்த மனித பண்பு வர்றதுனால இதை நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். சில சமயம் லைக் வர்றதுனால நம்ம சிமிலினும் போடலாம். இருந்தாலும் அது அந்த மர்மர் என்பது மனித குவாலிட்டி என்பதனால நம்ம வந்து பர்சானிஃபிகேஷன் தான் ஆப்டான ஆன்சர். ஸோ இந்த மரத்தினுடைய முணுமுணுப்பு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இதையே வந்து பீச்சினுடைய அந்த சத்தத்தையே கிழிச்சிக்கிட்டு இவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பர்சானிஃபிகேஷன். இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், ஹூ இஸ் த இந்தியன் இங்கிலீஷ் போய்ட் ஹூ ரிசீவ்ட் த நோபல் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதனுடைய ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரபீந்திரநாத் தாகூர் தான் இந்த ஆன்சர். ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், டேக் கேர், குட் பை.